பொங்கல் குழம்பு ரெசிபி. பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்ம கலப்பு குழம்பு வைப்போம். அந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, சிகப்பு மிளகாய், தனியா, கடுகு, மிளகு, துவரம்பருப்பு, கடலை பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், வெந்தயம், இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் வானிலையில் போட்டு வறுத்து காய வச்சு பொடிச்சுக்கணும். பச்சை பட்டாணி, மொச்சை பயிறு, பீன்ஸ், தக்காளி, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, கேரட், அவரைக்காய், முருங்கைக்காய், மாங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், சிறுகிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சேனைக்கிழங்கு, துவரம்பருப்பு வேக வைத்து மசித்து வைத்திருக்கிறேன். புளி கரைசல் 50 கிராம். 50 கிராம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி 200 மில்லி தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். வணக்கம், நான் உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகராஜ் சேனல்லேருந்து. பொங்கல் அன்னைக்கு வைக்கப்படுற கலப்பு குழம்பு, பொங்கல் அன்னைக்கு வைக்கப்படுற எல்லா காய்கறிகளும் போட்டு வைக்கப்படுற கலப்பு குழம்பு பற்றி பார்க்க போகிறோம். செய்முறை காமிச்சாச்சு, வாங்க வீடியோ கொண்டு போயிடலாம். கடாயி வச்சுருக்கிறோம். தண்ணி காஞ்சோடனே ஒவ்வொரு காய்கறியாக போட்டு வதக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்து வதக்கிடலாம். முருங்கைக்காய், அடுத்ததாக கேரட் போடுறோம். கேரட் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம சேர்த்துக்க போகிறது பீன்ஸ் போடுறோம். பீன்ஸ் போட்டுக்கலாம். அதன் பிறகு அவரைக்காய் சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். மாங்காய் சேர்த்துப்போம். மஞ்சள் பூசணி, இப்படியே ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்து வதக்கிட்டு இருந்தோம்னா 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் வதக்கிட்டு இருந்தோம்னா காய்கறியெல்லாம் வதங்கிடும். வெள்ளை பூசணி, பட்டாணி, மொச்சை, ரெண்டுத்தையும் மொச்சை பேர் பட்டாணி பேர் ரெண்டுத்தையும் ஒன்று போடுறோம். உங்களுடைய வீட்டாக இப்போ கேமரா அந்த பக்கம் சேர்த்து போயிருக்கிறதுனால இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதை உங்களை காமிச்சு போகிறோம் சார். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வெந்திருக்கு அப்படிங்கிறத வதங்கியிருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இது உங்களுக்காக என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக எடுக்கப்பட்டிருக்கு. இது ஜாயின் பண்ணுறீங்க என்ன நம்மளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ரொம்ப தீவிராத அளவுக்கு எல்லா காயையும் எண்ணெய் போட்டு வதங்கி விட்டுக்கிறோம். இது உங்களுடைய பார்வைக்காக ஓரளவுக்கு காய்கறிகள்லாம் வதங்கி ஒரு நல்ல அருமை வருது. எந்த விதமான மசாலாவுமே போடாமல் ஒரு அருமையான அருமை வர்றதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குது. இந்த வாசனை வந்து காய்கறிகளோட பச்சை வாசனை எவ்வளோ நல்லா வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். மிகவும் அழகாக அருமையாக வந்திருக்குது.
இப்போ காய்கறிகள் வதங்கிடுச்சு. இந்த வதங்கினதை எடுத்து நம்ம பருப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். இப்போ அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சிறுகிழங்கு இது நாளத்தையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். எல்லா காயும் வதக்கி ஒன்றா போடும்போது ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது, அதுக்காக தனித்தனியாக போடுறோம். இப்போ இதுவும் வதங்கிடுச்சு, இதையும் எடுத்து அதை சேர்த்துக்கலாம். கூட உள்ள போட்டிருக்கிற காய்கறிகள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. சிறுகிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சேனை இதெல்லாம் போட்டு வதக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருக்குறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, ரொம்பவே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் தக்காளி வெங்காயம் நம்ம சேர்க்கலாம், அதையும் ஒரு வதக்கு வதக்கிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். மறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை மறுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும், தக்காளி சட்டம் வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் சேர்க்க போகிறது தக்காளி. தக்காளி வந்துடுச்சு, 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து ஒரு கலர் கிளறணும் அப்படின்னா இதில் ஒட்டிகிட்டு இருந்த சாம்பார் பவுடர், மசாலா எல்லாமே ஒன்றா வந்துடும். இப்போது இதை கொஞ்சமாக ஒரு கிளறு கிளறிட்டு இது எல்லாத்தையும் போட்டிருக்கிற காய்கறி, பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் ஒரு கலர் கலரை வந்து பிரமாதமான கலருங்க, அருமையான கலர் வந்துருக்குது. எவ்வளோ அற்புதமாக இந்த கிரேவி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க குழம்பு. இந்த நிலமையில் இதை இந்த மசாலா எடுத்து சேர்த்துடலாம். பொதுவாக எங்கள் வீட்டில் கிரேவி வந்து குழம்பு, கலப்பு குழம்பு வந்து நிறையா வைப்போம். காரணம் என்னென்னா ஒரு 2 மாலையும் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதனால் பெரிய லெவலில் பாத்திரம் வச்சு தான் செய்யணும். இந்த பாத்திரம் மாற்றிருக்கிறேன். பாத்திரம் மாற்றி பாத்திரம் மாத்துறதுக்கு அப்புறமா குழம்பு உள்ள எப்படி ரெடி ஆகிட்டு பார்க்குறது. கொஞ்சமாக கேப் வச்சுட்டு முடிஞ்சிடும். இப்போ நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு கலர் கலந்துட்டு சொன்னேன் இல்லைங்களா, மிளகாய், சீரகம், தனியா, வெந்தயம், கடுகு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து அரைச்சிருக்கேன். மேலே இன்னும் கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்து கலந்துடலாம். இந்த பொடியோட அளவு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அது தேவையான அளவுக்கு அதமாக நீங்கள் வச்சுக்கலாம். செய்முறை விளக்கம் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவைங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு மாறுபடும். ஒரு உதாரணத்துக்கு 100 கிராம் காய்கறி, ஒவ்வொரு காய்கறி 100 கிராம் சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா நீங்கள் சார்
ஒரு பவுல் இல்லை ஒரு அரை பவுல் ஒன்றரை பவுல் அளவு சேர்த்துருங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா 150 கிராம் தேவை, சரிங்களா? 150 கிராம் அளவுக்கு தேவை. பவுடர் போட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிடறேன். இந்த மசாலா சேர்த்தோன்னா அரோமா ரொம்ப பிரபலமாக இருக்கு. இப்போ இதில் மசாலா சேர்த்தாச்சு, கிரேவி கட்டியாக இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ஒரு 3 நாள் அளவுக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு போனாங்க. இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸ்டீம் நல்லா வந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் சார். இப்போ ஒரு தாளிப்பு தாளிச்சிடுவோம். பொதுவாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். மீண்டும் பொங்கல் வீட்டில் சந்திக்கிறவங்களை.